வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன் சென்னையிலிருந்து பேசுகிறேன். சமீப காலமாக தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்கள், அதுவும் விசேஷமாக கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வராங்க. அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அதுவும் திருப்பூர் மாவட்டத்தில் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ சபைகளும் தொடர்ந்து தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. தெய்வத்தை வணங்குவதற்கு அரசியல் சாசனத்தில் அழகாய் தெளிவாய் சட்டம் இருக்கிறது. அப்படி இருந்தும் ஏன் இந்த கிறிஸ்தவர்களை இப்படி தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள்? நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பூரில் படையப்பா நகர் வாவிப்பாளையம் திருப்பூரில் உமாராணி என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, வயது 41 வயசு இருக்கும். திருமணமாகாமல் ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக உண்மையுத்தமாய் ஊழியம் செய்து வருகிற ஒரு நபர். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்து முன்னணியை சேர்ந்த அந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய பகுதி செயலாளர் அவர்கள் பாண்டியன், வயது 45 இருக்கும் என்பவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாம் பெண்ணை அசிங்கமாக திட்டி ஆபாசமாக பேசி, 100 ரூபா கொடுக்குறேன், நீ என்கிட்ட வரையா என்று சொல்லி பேசி அவர்களை உமன் ஹரஸ்மெண்ட் சட்டத்தின் பிரகாரமாக அவங்கள அச்சுறுத்தி தொல்லை பண்ணியிருக்கிறார். இது சம்பந்தமாக அவங்க போய் காவல்துறை இணையத்தில் முறையிட்டிருக்கிறாங்க. இதுக்கு கூட உமாராணி என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி கூட அவங்களுக்கு துணையாக இருந்திருக்கிறாங்க. இதை பார்த்த அந்த நபர் அவர் மேலே அந்த காவல்துறை வழக்கு பதிவு செய்தாங்க. வழக்கு பதிவு செய்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த பாண்டி என்பவர் எஃப்ஐஆர் நம்பர் 116 2020. இதை மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த பாண்டி என்ன பண்ணுறார் அப்படின்னா, தொடர்ந்து அந்த அம்மாவை தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டார். என்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டியா, இனி நான் உன்னை வாழவே விட மாட்டேன், நீங்கள் எப்படி நீ சர்ச் நடத்துகிற நான் பார்த்துடுறேன், எப்படி நீங்கள் ஜபம் நடத்துகிறேன் பார்த்துறேன்னு சொல்லி காவல்துறையையும் ரெவன்யூவில் ஒரு சில நபர்களையும் கையில் வச்சு கொண்டு என்ன பண்ணுறாருன்னா, தொடர்ந்து அந்த அம்மாவுக்கு அச்சுறுத்தல் கொடுத்துட்டே இருக்கிறார். கூட 2-3 நபர்களும் இணைந்து தொடர்ந்து அந்த அம்மாவை அச்சுறுத்தல் பண்ணி மன உளைச்சி காலாக்கி லாக்டவுன் பீரியடில் 5க்கு குறைவான நபர்கள், ஒரு 5 பேர் ஒன்றாக கூடி ஜெபிக்கும் பொழுது இவர்கள் வந்து 100 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்க, 50 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி அவர்கள் மீது புகார் அளித்து ஒரு சில காவல் அதிகாரிகள் அந்த சர்ச்சுக்கு வந்து பார்த்தா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க அந்த சர்ச், ஒரு ஜெப வீடு. இதை பார்த்த அந்த காவல்துறையினர், நீங்கள் வந்து சட்டத்தை மீறிட்டீங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சட்டத்தை மீறிட்டீங்க, கொரோனா காலங்களில் ஒன்று கூடி ஜெபம் பண்ணுறீங்க என்று சொல்லி அந்த அம்மாவை கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. எந்த நாட்டிலேயாவது நடக்குமா, ஜெபமண்ணாங்க என்பதற்காக சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு கூட்டம் நம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. எப்படி தான் இவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட எண்ணங்களும் சிந்தனைகளும் வருது என்று தெரியல. இது சம்பந்தமாக அதில் முக்கியமாக ஒரு காவல் அதிகாரி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெண் என்று கூட பார்க்காம அவர்களை கைது செய்து அவர்களை சிறையில் அடைத்தார்கள். அதன் பிறகு அவங்க பெயிலில் வெளியே வந்தாங்க. அதன் பிறகு அவங்க முறையாக வழக்கு எல்லா உயர் அதிகாரிகளுக்கும் புகார் கொடுக்குறாங்க. இப்படி தொடர்ந்து அந்த நபர் செய்த, ஒரு பாண்டியன் என்று நபர் சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் செய்த அந்த தவறுக்காக புகார் அளித்தாங்க. அவங்க மேலே சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் அதன் பிறகு ஜெபம் நடத்தினாங்க என்று சொல்லி காவல்துறையே ஒரு அம்மாவை கைது பண்ணுது அப்படின்னா, இன்றைக்கி எத்தனையோ பேர் மதுவுக்கும் போதையும் இன்றைக்கி விற்பனை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதை ஒரு சில காவலர்கள் லஞ்சம் வாங்கிட்டு விட்டுடுறாங்க. அவங்கள கைது பண்ண முடியாத நீங்கள் ஒரு பெண்ணை கைது பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் இருக்கிறது? தொடர்ந்து அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்ன வரைக்கும் அந்த அம்மா கேஸு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆர்டிஓ கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை மீறி இன்னைக்கு அவங்க அச்சுறுத்தல் நடந்துகிட்டே இருக்குது. வாரம் வாரம் காவல்துறை வேற வேலையே இல்லாமல் அவங்க வீட்டு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு வீடியோ எடுத்துட்டு இப்படிப்பட்ட கேவலமான வேலையை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த பாண்டி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் பேசின எல்லா ஆடியோவும் எங்களிடத்தில் இருக்கிறது. அவ்வளோ அழ அசிங்கமாக கொச்சையாக பேசியிருக்கிறார். தயவு செய்து இது சம்பந்தமாக பல துறைகளுக்கு புகார் அளித்திருக்கிறோம். ஒருத்தர் மட்டும் கிடையாது, காவல்துறை இயக்குனர், காவல்துறை தலைவர், முதலமைச்சர், தனிப்பிரிவு, மனித உரிமை ஆணையர், காவல்துறை ஆணையர் எல்லாருக்கும் அனுப்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. யாரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நாட்டில் அநீதி நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் விரோதமாய் இன்னைக்கு அநேகர் எழும்பி கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று எண்ணுகிற உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீரோ மன்னன் காலத்திலிருந்து கிறிஸ்தவத்தை அழிக்க நினைத்த ஒருவரும் இந்த உலகத்தில் உயிரோடு இல்லை. ஒன்று அழிந்து விட்டார்கள், இன்னொன்று மனம் திரும்பி விட்டார்கள். எத்தனையோ கோயில்கள் வந்து இன்னைக்கு மக்களுக்கு இடையூறாக இருக்கிறது. அதெல்லாம் நாங்கள் கேட்குறதே கிடையாது. அப்படி நாங்கள் கேட்டோம் அப்படி சொன்னால் இந்த நாட்டின் மதக்கலவரம் வரும். நாங்கள் மதக்கலவரம் தூண்டுவதற்காக அல்ல, எங்கள் இயேசுநாதருக்கு அன்பை மட்டுமே போதிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதனால தான் நாங்கள் இன்றைக்கும் பொறுமையோடு அன்போடு பணியோடு அடிக்கும்போது அடிவாயிட்டு கம்முன்னு போயிட்டு இருக்கிறோம்.
தயவு செய்து இதை இந்த உமாராணி என்பவர்களுக்கு உடனடியாக தீர்வு வேண்ட வேண்டும். இன்னைக்கு விநாயகர் சிலை, விநாயகர் சதுர்த்திக்கு வந்து சிலைகள் வைக்கக்கூடாது ரோட்டில் என்று சொல்லியும் திருப்பூர் மாவட்டத்தில் பல இடங்களில் விநாயகர் சிலை வச்சிருக்கிறாங்க, அதுக்கு காவல்துறையே பாதுகாப்பு இருக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? நிச்சயம் இதுக்கு ஒரு பெரிய முடிவு எடுக்க வேண்டும், அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும். நன்றி, வணக்கம்.